Hi friends, welcome to VividTech. இன்னைக்கு நம்ம மொபைல்ல வந்து ப்ரௌஸ் பண்றதுக்கான ஒரு ப்ரௌசரா ஒபெராமினி ப்ரௌசர் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ப்ரௌசரை யூஸ் பண்ணி நம்ம நிறையா டவுன்லோட்ஸ் கூட செய்வோம். பட் உங்களுக்கு வந்து நீங்கள் ஒபெராமினியை யூஸ் பண்ணி ஏதாவது ஒரு டவுன்லோடை வந்து பண்ணுறப்ப அது வந்து ஸ்லோவாக டவுன்லோட் ஆகுதா, எப்படி அதை வந்து ஃபாஸ்ட்டாக டவுன்லோட் பண்ண வைக்கிறது, எப்படி நம்மளுடைய டவுன்லோட்ஸை வந்து ஸ்பீடாக டவுன்லோட் பண்ண வைக்கிறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம ஒபெராமினி ப்ரௌசரில் வந்து சில செட்டிங்ஸை சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ அந்த செட்டிங்ஸை நீங்களுமே உங்கள் மொபைலில் சரியாக இருக்கா சரியாக சேஞ்ச் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றத செக் பண்ணி பாருங்கள். இப்படி செக் பண்ணுறதன் மூலமாக கண்டிப்பாக உங்களால் வந்து ஒபெராமினி ப்ரௌசரில் வந்து டவுன்லோட் ஸ்பீடை வந்து அதிகப்படுத்திக்க முடியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுதான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா இருந்துச்சுன்னா நான் தான் விக்னேஷ். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பார்த்துட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. நீங்கள் ஒபெராமினி ப்ரௌசரை யூஸ் பண்ணி ஏதாவது ஒரு ஃபைலை வந்து டவுன்லோட் பண்ணுறீங்க, அது வந்து ஸ்லோவாக டவுன்லோட் ஆகுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் செக் பண்ண வேண்டிய விஷயம், உங்கள் மொபைலில் வந்து இன்டர்நெட் ஸ்பீட், அந்த டவுன்லோட் ஸ்பீட் வந்து அதிகமாக இருக்கா அப்படின்றது. சம்டைம்ஸ் வந்து நம்ம மொபைலில் நெட்ஒர்க்குமே வந்து ஸ்லோவாக இருக்குமா இருந்தாலுமே இந்த இஷ்யூவை நீங்கள் ஃபேஸ் பண்ணலாம். ஸோ ஸ்லோவாக ஃபைல் டவுன்லோட் ஆகலாம். ஸோ அதை செக் பண்ணுறதுக்காக நீங்கள் உங்கள் ஒபெராமினி ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி அதில் சர்ச் பாரில் fast.com அப்படின்றத நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். அப்படி சர்ச் பண்ணோன்னே இந்த மாதிரி ஃபாஸ்ட் அப்படின்றது ஒன்று வந்து நம்மளுடைய இன்டர்நெட் ஸ்பீட் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்றது மாதிரி லோட் ஆகும். ஸோ இதன் மூலமாக வந்து நம்மளுடைய இன்டர்நெட் ஸ்பீட் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதை வச்சுமே வந்து நம்மளுடைய டவுன்லோட் ஸ்பீட் வந்து நம்ம சரியாக தான் இருக்கா, இன்டர்நெட்டில் எதுவும் பிரச்சனை இருக்கா, அப்போ நம்ம மொபைலில் தான் பிரச்சனை இருக்கா, ஒப்பேற மாதிரி ப்ரௌசரில் தான் இஷ்யூ இருக்கா அப்படின்றத செக் பண்ண முடியும். ஸோ நீங்கள் இன்டர்நெட் இஷ்யூ வந்து ஃபஸ்ட்டாக செக் பண்ணி பாருங்கள். செகண்ட் ஸ்டெப்பாக நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம், உங்கள் மொபைலில் ஒபெராமினி ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் உங்கள் ஒபெரா ஐக்கனை கிளிக் பண்ணி செட்டிங்ஸ் உள்ள போயிருங்க. போனதுக்கு அப்புறமா பாருங்கள், இதில் உங்களுக்கு வந்து டேட்டா சேவிங்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து ஏதாவது டேட்டா சேவிங் மோடுக்கு நீங்கள் எனேபிள் பண்ணி வச்சுருக்கீங்களா அப்படின்றதையும் செக் பண்ணி பாருங்கள். சம்டைம்ஸ் இதில் வந்து டேட்டா சேவிங்ஸ் மோட் ஏதாவது நம்ம எனேபிள் பண்ணி வச்சுருப்போமா இருந்தாலுமே வந்து நம்முடைய ஒபெராமினி ப்ரௌசரில் வந்து டேட்டா கொஞ்சம் அம்மியாக தான் வந்து கன்சியூம் ஆகும். அதனாலையுமே இன்டர்நெட் யூஸ் பண்ணுறப்ப இல்லாட்டி ஃபைல்ஸ் ஏதாவது டவுன்லோட் பண்ணுறப்ப அந்த டவுன்லோட் வந்து ஸ்லோவாக இருக்க சான்ஸ் இருக்குது. ஸோ அதையுமே செக் பண்ணி பாருங்கள். அதோடு வந்து இதில் பாருங்கள், டவுன்லோட்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷனும் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி இதில் நீங்கள் வந்து பாருங்கள், கன்கரண்ட் டவுன்லோட்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அதையுமே கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரே நேரத்தில் எத்தனை ஃபைல்ஸ் வந்து இந்த இடத்துல எனேபிள் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்றத செக் பண்ணி பாருங்கள். ஒரே நேரத்தில் நீங்கள் வந்து ஒரு மேக்ஸிமமாக ஒரு 3 டவுன்லோட்ஸ் வந்து எனேபிள் பண்ணி வச்சுருங்க. ஏன்னா வந்து நம்ம ஒரே நேரத்தில் நிறையா டவுன்லோட்ஸ் வந்து பண்ணும் போதுமே சம்டைம்ஸ் வந்து எந்த ஃபைலுமே டவுன்லோட் ஆகாமல் ஸ்லோவாக டவுன்லோட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து உங்கள் ஒபெராமினி ப்ரௌசரில் வந்து முடிஞ்ச வர ஒரே நேரத்தில் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு ஃபைல்ஸை வந்து டவுன்லோட் பண்ணுறதா வந்து யூஸ் பண்ணுங்கள். அதாவது ஒரு 2 ஃபைல், 3 ஃபைல். ஏன்னா அதுக்கு மேலே நம்ம டவுன்லோட் பண்ணும் போதுமே வந்து அந்த ஒரு ஃபைல் டவுன்லோட் ஆகிறதுக்கு ரொம்ப நேரமும் எடுக்கும், ஸ்லோவாகவும் டவுன்லோட் ஆகும். ஸோ அதனால் வந்து ஒரே நேரத்தில் ஒரு டவுன்லோட், 2 டவுன்லோட் செய்யும் போது வந்து நம்மளுடைய டவுன்லோட் ஸ்பீட் வந்து கண்டிப்பாக அதிகமாக இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே செக் பண்ணிட்டீங்க அப்பயுமே ஸ்லோவாக இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, உங்கள் மொபைலில் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் சர்ச் பாரில் ஒபெராமினி அப்படின்றத சர்ச் பண்ணிவிட்டு அந்த ஒபெராமினி ப்ரௌசருக்கு அப்டேட்ஸ் வந்திருக்கா பாருங்கள். அப்படி அப்டேட்ஸ் வந்திருக்குமா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அப்டேட் அப்படின்றத கொடுத்து அப்டேட் பண்ணிடுங்க. ஏன்னா லேட்டஸ்ட் வெர்ஷனுக்கு அப்டேட் பண்ணும்போது கூட வந்து ஏதாவது பக்ஸ் இருந்தால் அந்த இஷ்யூ சால்வ் ஆகி உங்களுடைய டவுன்லோட் ஸ்பீட் வந்து இந்த ஒபெராமினி ப்ரௌசரில் வந்து அதிகமாகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஆப்ஷனையுமே நீங்கள் ட்ரை பண்ணி அப்டேட் பண்ணி கூட செக் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பை நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, உங்கள் மொபைலில் வந்து நீங்கள் செட்டிங்ஸ் உள்ள போயிருங்க. போயிட்டு அதில் பாருங்கள் ஆப்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிவிட்டு இதில் ஒபெராமினி ப்ரௌசரை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிடுங்க. சூஸ் பண்ணிவிட்டு அதில் பாருங்கள் ஸ்டோரேஜ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும், அந்த ஆப்ஷனையுமே கிளிக் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு இதில் வந்து கிளியர் டேட்டா அப்படின்ற ஆப்ஷனை யூஸ் பண்ணி டிலீட் பண்ணி கிளியர் டேட்டா பண்ணிடுங்க. இப்படி கிளியர் டேட்டா பண்ணதுக்கு அப்புறமா திரும்ப நீங்கள் ஒபெராமினி ப்ரௌசர் ஓப்பன் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா ஃபஸ்ட் டைம் ஓப்பன் ஆகிற மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ அதுக்கப்புறமா அதுக்கு எலோவ் பண்ணுற வேண்டியதுக்கெல்லாம் எலோவ் பண்ணிவிட்டு திரும்ப யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். சம்டைம்ஸ் வந்து உங்களுடைய ப்ராப்ளம், அதாவது டவுன்லோட் வந்து ஸ்லோவாகிற அந்த இஷ்யூ வந்து சால்வ் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதோடு வந்து இந்த எல்லா ஸ்டெப்புமே ட்ரை பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய
மொபைலில் வந்து வேறு ஏதாவது ஒரு ப்ரௌசர், அதாவது கூகுள் க்ரோம், ஸோ இந்த மாதிரியான ப்ரௌசரை யூஸ் பண்ணி அதுலேயுமே ஃபைல் டவுன்லோட் பண்ண முடியுதா ஸ்பீடாக அப்படின்றத செக் பண்ணி பாருங்கள். அதுலேயுமே ஸ்லோவாக டவுன்லோட் ஆகிற இஷ்யூ ஃபேஸ் பண்ணுங்களாச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய நெட்ஒர்க்கை தான் செக் பண்ணி பார்க்கணும். ஸோ வேறு ஏதாவது ஒரு நெட்ஒர்க்கு வந்து சேஞ்ச் பண்ணிட்டு கூட நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்டெப்ஸ்லாம் ட்ரை பண்ணுறதன் மூலமாக கண்டிப்பாக ஒப்பேரா மினி ப்ரௌசரில் வந்து ஸ்லோவாக ஃபைல்ஸ் வந்து டவுன்லோட் ஆகிற அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணி உங்களோட டவுன்லோட் ஸ்பீடை வந்து அதிகப்படுத்திக்க முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது போல நிறைய வீடியோ பார்க்கணும்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.